இல்லை புரியல, அப்படியே பார்த்துன்னே இருந்தால் ஏதாவது சொன்னால் தானே டியூன் வரும், எதுவும் சொல்கிறதா இல்லை. ஆனால் வீடியோவில் மட்டும் போயிட்டு பாட்டு லேட்டாக கொடுக்குறாரு, லேட்டாக கொடுக்குறாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது. சரி நான் ஒரு ஐடியா சொல்லவா? தெரியும், அதான் சைலண்டாக இருக்கேன், சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். குட் குட். நெல்சா, ரொம்ப நாளாகவே ஒரு அரபிக் சாங் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை நெல்சா. பண்ணுங்கள் ஜி, நல்லாயிருக்கும். எந்த படத்துக்கு? நிறைய படத்தில் சொல்லி பார்த்தேன், யாரும் ஒத்துக்கல. எவன் ஒத்துப்பான்? அதான் பீஸ்ட்டில் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஹலோ, என்னம்மா இவ்வளோ பெரிய மேட்ரு இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க, அதை வச்சு நான் என்ன ஜி பண்ணுறது? அப்போ உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்னு அதை சொல்லுங்கள். இல்லை ஜி, என் மைண்டில் அது ஒரு சார் ஃபேன்ஸுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு குத்துப்பாட்டு ஒன்று ஃபயராக வச்சு விட்ருவோம். அதுவும் கரெக்டு தான். அப்போ விடுங்க அரபிக் குத்து. அரபிக் குத்தா? அப்படின்னா நெல்சா, எல்லோரும் பேன் இண்டியா பேன் இண்டியான்றாங்க நெல்சா. பேன் வேர்ல்டாக யோசிங்க, அரபிக் குத்து, அரபிக் குத்து. ஓ, வேர்ல்டுலேருந்து வரீங்களா? ஆமாம். இல்லை குத்தே பண்ணுவோம் நம்ம. அப்போ பாட்டு லேட் ஆகும், பரவாயில்லையா? இல்லை அரபிக் குத்து தான் சொல்கிறேன், அதே நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. அப்படியே பண்ணிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சூப்பர், தஸ் தி ஸ்பிரிட். போய் ஒரு நல்ல அரபிக் லிரிசிஸ்டாக கூட்டு வாங்க. போங்க. நானா? ஆமாம், டேரக்டர் நீங்கள் தானே? ஓ, நான் சவுதியில் தானே இருக்கேன், நான் போய் அரபிக் லிரிசிஸ்ட்டை கூட்டின்னு வர்றதுக்கு. நான் யாரை கூட்டின்னு வரணும், அவன் எழுதுறது தான் உனக்கு அரபிக். என்ன நெல்சன்? இல்லை சார், நீங்கள் இப்படிலாம் பயங்கரமாக யோசிக்கிறீங்கல்ல, அது எப்படி நான் யோசிச்சுன்னு இருக்கேன். இதை நான் போய் லிரிசிஸ்ட்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். எது சொன்னாலும் தெரிஞ்ச மாதிரியே எழுதுறது இவர் மட்டும்தான். கன்ஃபார்மாக அரபிக்கும் பயங்கரமாக தெரிஞ்சிருக்கும். ஹலோ ஜி, எங்கே இருக்கீங்க? இதோ இங்கே தான் இருக்கேன். அனி எதை பேசினாரா? பேசுவார்ல. ஓஹோ, இங்கேயே படுத்துருக்காதீங்கன்னா கேட்குறீங்களா? இடிச்சு போட்டாப்பில். ஆமாம் ஆமாம், அதான் நான் உள்ளே ஒரு இடம் பார்த்துட்டு படுக்கிறதுக்கு. ஆனால் ஏசி ஆஃப் பண்ணிட்டோம். உஷார் ஆகிட்டாப்பில். அனிரோ இருப்பா, பெரிய மியூசிக் டைரக்டர், தெரியும்ல? எப்படியும் முன்னாடி கலாச்சிருப்பீங்க. கேட்பியா? உங்களை பற்றி தான் ஊருக்கே தெரிஞ்சிருச்சேன். இந்த மாதிரி எனக்கு நல்லா சேலஞ்சிங்காக கொடுங்க, புரியுதா? பயங்கர சேலஞ்ச் இருக்கு உனக்கு. பாய் அனிருத் இருந்தால் கொடுங்க. பாய் அவர் தான்ப்பா, கண்ணாடி ஒத்து காட்ட சொல்லு. ஹாய், என்னண்ணா அது? வாங்க சார், வாங்க சார். சாங் மூடில் வெயிட் பண்ணுறாங்க. அது என்ன மூடு? அவரையே கேட்டுக்கோ, உங்கள் வயாலே சொல்லுங்கள் ஜி. சார் பார்த்தீங்களா, அரபிக் மூட். அரபிக்கா? எனக்கு அரபிக் தெரியாதே. எனக்கு மட்டும் தெரியுமா ஜி, சொல்கிறாப்புல ஏதோ. சார் அது ஒன்றுமே இல்லை சார், நீங்கள் நினைக்கிற அரபிக் கிடையாது. நம்ம ஒரு அரபிக் பேசுவோம்ல. நம்ம இந்த ஜிப்ரிஷ்லேயே பேசி அதையே அரபிக்னு சொல்லி சுற்றிக்கி தெரிஞ்சோமே. கரெக்டு, லிரிசிஸ் நான் எஸ்கே தான். செம்ம காம்போஜி. இல்லை சும்மா திட்டில் யாரும் வெளில. கரெக்டு கரெக்டு, பட் எனக்கு டியூன் பர்ஃபெக்டாக இருக்கணும் சார். அப்போ லிரிக்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும் சொல்லிவிடுங்க ஜி. டியூன் எப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான், அப்போ ரெடி, பாட்டுக்கு போகலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ம், அதுக்கு முன்னாடி நான் மட்டும் இந்த மூடில் இருந்தால் வேலைக்கு ஆகாது. ம், புரியுதுல்ல? புது வேஷம் பழகிடுச்சு. டேக். அப்படியே ஷேக் மாதிரி இருக்கீங்க. சேம் டு யூ. கண்ணாடி தான் ரெண்டு வைப்பர் வச்சுருக்கலாம். என்ன சொல்றாருன்னு கேக்கலாம். சார் ஹாய் சார். ஹாய்ப்பா, எப்படி இருக்கீங்க சார்? குட் குட். வாட்ஸ் ஹேப்னிங் சார்? அந்த பீஸ்ட்டு ஃபஸ்ட் சாங் ரெடி பண்ணிட்டோம் சார். ஃபஸ்ட்டு பாட்டு இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கீங்களா? சூப்பர். எப்படி வந்திருக்கு சார்? நல்லா வந்திருக்கு சார். சூப்பராக வந்திருக்கு சார். சார் செம்மையாக வந்திருக்கு சார். அது யார்ப்பா, அது மூணாவது சார்? அது சர்ப்ரைஸ் சார், இப்போயே சொன்னால் லீக் ஆகிடும் மேட்டர். என்ன மாதிரி பாட்டு நீ? சார் இது வந்து சொல்லுப்பா, போட்டோ தெரியுது இல்லை, சொல்லு சார். அரபிக் குத்து சார். புரியல என்ன சார்? அரபிக் குத்து சார். அரபிக் ஓகே, குத்து ஓகே, அதனே அரபிக் குத்து புதுசாக இருக்கு. அது இப்போ தான் அனிருத் கண்டுபிடிச்சிருக்காப்ல சார். கண்டுபிடிக்கிறீங்களா? ஐயோ, என்னையா சயின்டிஸ்ட் மாதிரி பேசுகிற. எங்கே அனி, பாடி காட்டு. எஸ் சார், ரெடி சார், ரெடி சார். அலமத்தி ஹபீபோ,
அலமத்து அப்பி வந்தால அலமத்து அப்பி போ. சார் ஒண்ணுமே புரியல, யார் எழுதுனது? இரு இரு இரு, அது புரியல தான் சார், பட் ஆனால் வந்து நல்லா வந்துடும் சார். சார் சூப்பராக வந்துடும் சார். ஆமாம், எங்களை நம்புங்க சார். அப்படியெல்லாம் உங்களை நம்ப முடியாது. நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க, நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பாட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. ஆ, நான் வச்சிடுறேன். நம்பணுமா அவங்க ரெண்டு பேரையும்? நம்புற மாதிரி மூஞ்சி அது ரெண்டும். ஜஸ்ட் மிஸ் ஆனால் நம்மளே ஏமாத்திடுவானுங்க போல் இருக்கு. மாட்டாங்க. என்ன சார், என்ன சார், நல்லா தானே இருக்கு சார். பான் வேர்ல்டு பாட்டு சார், கேளுங்க. அல்லமத்தே ஹபீபோ, அல்லமத்தே ஹபீ வந்தாலே, அல்லமத்தே ஹபீபோ, அல்லமத்தே ஹபீ வந்தா, அல்லமத்தே ஹபீபோ, அல்லமத்தே ஹபீ வந்தாலே, அல்லமத்தே ஹபீபோ, அல்லமத்தே ஹபீபோ.